Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. It's been a long time, it's been a really long time. கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த நல்ல அதிகமாக நம்மளால் பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே. அண்டு நீங்கள் லாக்லோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்த Q&A question. டேய் கொண்டு வந்துருச்சுவார் கர்மா. டேய் அந்த பக்கம் போடா. Q&A question. போட்டிருக்கான் அண்ட் தூக்கம் உள்ளப்போ இதே இருக்கும். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன், அப்புறம் என்ன லியோ அவர்களே அடுத்த ஆஸ்கர் வாங்கியிருந்தீங்க தான். Wish you reach more success in your life. Thank you, thank you. அடுத்த question, Shirley கேட்டிருக்காங்க. Classical trained musician. What are your plans for this YouTube channel? மூணு question கேட்டிருக்காங்க. What are your plans for this YouTube channel? நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 1K வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. எந்த மாதிரினா ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் வந்து வரவங்க வந்து சும்மா சின்ன சேனல் வச்சு இதாகிடுவாங்க, ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. ஓகே போடுவோம், ஃபுல் எஃபோர்ட் எடுத்து போடுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா எடிட்டிங் வந்து இதுக்கப்புறம் வந்து இதுலேயே அடோப்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டு இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸு, கவர் சாங்ஸு இது மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் கொலாபரேஷன்ஸ்? நீ ஃப்ரீயாக இருக்கனா சொல். ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம், கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவோம். அண்டு வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 10 இயர்ஸ்? இப்போ வந்து நான் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அக்கா அவர்கள் சொன்ன மாதிரி என்ன நடக்கலாம். ஏன்னா அப்படி ஒருவேளை வந்து மியூசிக்கல் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னா. அண்டு வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம்? நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து இப்போ ஆகோன்னு தான் ரொம்ப இதாக போயிட்டுருக்கா, எடிட் பண்ணி ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஹேக்கர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கேன், சொல்கிறேன் சீக்கிரமாக, ஷுவர் வந்து சைன் பண்ண சொல்கிறேன். அண்டு நிறைய பேர் கேட்டிருக்க குஷியம், நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்லுங்கள், இது மாதிரி கொஸ்டின் சரியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இப்போதைக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, ஹூ இஸ் யுவர் பேக் போன்? ஒரு நிறைய பேர் சொல்லலாம், பட் பேரண்ட்ஸ் உங்களை டெய்லி ஒரு ஸ்கூலில் பார்க்குறதா சொல்கிறாங்க. ஐயோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் டீச்சிங் இதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. பிக் ஒன், டீச்சர், மியூசிக் டைரக்டர், கிரிக்கெட்டர், யூடியூபர், மியூசிக் டைரக்டர் ஆப்வியஸ்லி. Who's the person you hated most with reason? Oh, the chamber app enakku go vandanga. Se okay na vanna vandu first letter solran, s, and last letter vandu y. ya enna reason enna appadina ore kaala kattil vasa panitan avanga romba nariya vasa maninga
டெல் மீ அபவுட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் லவர் பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. வரேன் வரேன், இது ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். க்ளோஸ் ஷோ. உங்களுக்கு லவர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருந்தாங்க. என்ன ஆச்சு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பேர் ஜூலி. அவங்க வந்து மாமா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து நிறையா சொல்லுவாங்க, மாமா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்குவாங்க. அவன் தாத்தா வந்து மேஜிக்லாம் பண்ணுவார், மந்திரவாதி அப்படி இப்படிலாம் அதை சொல்லுவா. நான் எதுவுமே இது வரைக்கும் வந்து சந்தேகப்பட்டதே இல்லை. நான் அவ்வளோ வந்து அவங்கள நம்பியிருந்தேன். ரொம்ப பிரேவான ஒரு பொண்ணு, டிராகன் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் வந்து என்கிட்ட நிறையா கல்லாம் இருக்குது, அந்த கல்லுக்கெலாம் வந்து நிறையா பவர்ஸ் இருக்குது அப்படின்லாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து ஓகே அப்படின்னு அதை ரொம்ப நம்புகிறேன். அதில் வந்து 12 கல் வச்சுருந்தாங்க. அந்த 12 கல்லுக்கும் நிறையா மேஜிக் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு கல்லையும் வந்து டிராகனு, பாம்பு, குதிரை இந்த மாதிரி நிறையா வந்து சிம்பிள்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. அதில் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கல் வந்து என்னன்னா புலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறப்போ. ஸோ வந்து அந்த புலிக்கல் எடுத்தேன். எடுத்தோடனே அது டக்கு அந்த புலிக்கல் வந்து ரெண்டாக வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரில. லியோக்கும் ஆச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்னாடிலாம் வந்து கோவப்படுவேன் அப்படிலாம் இருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சாதுவாகி விட்டேன். அப்புறம் லியோ வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி ஆகிட்டான். இது மாதிரி நிறைய ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால ஜூலியும் சரி அவங்க அங்கிள்லாம் வந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. இந்த செக்ஷன் 13 நினைக்கிறேன், அங்கே வந்து போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் அவங்கள்டே பார்க்க முடியல. யூ க்ரஷ் நேம் என்ன அப்படி சொல்கிறேங்க? ஓ, யுவர் க்ரஷ் நேம்லாம் அப்படி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஜூலி தவிர வந்து எந்த பொண்ணை பற்றி நான் நினச்சதே கிடையாது. Do you like rainbow? Yeah, இந்த மாதிரி ஈஸியாக க்வெஸ்சன் கேளுங்க கைஸ். ரொம்ப பிடிக்கும் ரெயின்போ. மோஸ்ட்டாக வந்து கலர், ஒரு கலர் அந்த மாதிரி கலர்ஸும் ஒரே கலர்லேயே வானம் ஸ்கைலாம் ஷேடாக இருக்குது அப்படின்னாலே பார்க்குறோம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுவாங்க 2 கலர்ஸ் ஷேடாக இருக்காங்க இருக்கும், 3 கலர் 4 கலர்னு சொல்லிட்டு 7 கலர்ஸில் வந்து மேலே ஷேட் இருக்குது அப்படிங்கிறப்ப யாருலாம் கைஸ் பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக ரெயின். என்ன லைஃப் க்வெஸ்சன் கேட்குறீங்க? ஒரு சரி போட்டு வராது. ஒரு ஒரு கொட்டி இடைவேளை. நீங்கள் மொத்த வாழ்க்கை இதுதான். Hey guys, I don't know where Leander is, I decided to continue this Q&A session. Okay, and the question is, do you like rainbow? NANI? No. இல்லையா, நீ கேட்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த உங்க சைஸ் என்ன? Go and ask your mom. இதெல்லாம் ஏன் கிட்ட பண்ண கூடாது? வேற யார் கிட்ட? அவுத்து போட்டு நில்லுனா நிப்பியா?
யா நீ வந்து என்ன கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் ஐ ட்ரேஸ் யுவர் லொகேஷன் அண்ட் ஐ கம் டு கில் யூ. Hey guys, welcome back. முதல்ல நான் 2 இயர்ஸ் ஏகோ சென்ட் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணேன். மூமெண்ட் நிறைய பேர் நான் சொல்லு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரைய வராது, அதாவது பாப்பப்பில் வரைய வராது. நிறைய பேர் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண தப்பா வச்சுக்காதீங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரியா, நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, நிறையா பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. அது ஃபஸ்ட்டு கொஸ்டின், How has this position evolved? அதிகமாக தெரிஞ்ச ஒரு ஜீவனே இந்த கொஸ்டின் இருக்குது. அண்டு வாட் ஆர் த மெயின் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் யுவர் டே டு டே லைஃப், ஹவு ஹேஸ் திஸ் பொசிஷன் எவால்வ்டு அப்படிங்கிறது. நான் எனக்கு வந்து கீபோர்டு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை, அடித்து பிடிச்சி வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வந்து ஷார்ட் ஃபிலிம், ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு வந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் ரொம்ப கேவலமாக பண்ணேன், அதாவது படமும் கேவலமாக தான் இருக்கும் அது ஒரு விஷயம், ஆனால் வந்து நான் பண்ணது அதை விட ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தேன். அவங்க என்னன்னா வந்து எவ்வளோ வந்து சேலரி எதிர்பார்க்குறீங்க படத்துக்கு மியூசிக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் லம்பாக சொல்லணுமேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா சொன்னேன். அவன் வந்து போட்டுட்டு போட்டுட்டு நான் சும்மா வந்து சிடி அட்வாஸாக கூட சூப்பர் படம் சூப்பர் படம்னு நான் அது என்னென்னமோ பண்ணி அது வந்து விபரீதத்தில் போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் படம் வந்து அவரை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வருது பண்ணி எடுத்துருந்தோம், அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. டீசெண்டாக பண்ணேன் பார்த்து பார்த்து, அதுவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதில் ஒரு 2 கேர்ள்ஸ் நடிச்சிருந்தாங்க, அவங்க வந்து யூடியூப்லாம் போட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் போச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு படம் பண்ணோம், அதுவும் கூப்பிட்டுட்டு போச்சு. இன்னொரு படம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நான் மியூசிக்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், படம்லாம் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை ப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் எடுக்கவே இல்லைன்ட்டாங்க. நான் வந்து ஆரோக்கியால மியூசிக் அனுப்பிச்சு விட்டேன், அப்புறம் தான் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மியூசிக் வந்து படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மியூசிக்கே பண்ணும் போல அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எழுந்து வாக்கினி பண்ணேன், அண்டு அது நடுவில் ஒரு படம் பண்ணேன், அது வந்து அந்த அவார்டு இதுக்கெல்லாம் அனுப்புகிற மாதிரி ஒரு படம் பண்ணேன். அது மிக்சிங் மாஸ்டரிங்லாம் எனக்கு அப்போதே அந்த அதை பற்றி தெரிய தெரியாது, ஸோ வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணது வந்து ஹார்மோன் பண்ணேன், நடித்தவங்கலாம் பெரிய ஆள். அது இல்லாமல் படம் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் படம், அது நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப பெருசாக எடுத்திருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து மியூசிக் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க, அதில் கமெண்ட்லாம் போய் பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு, எனக்கு யாரே தெரியாதவங்களாம் வந்து மியூசிக் சூப்பர் இருக்குங்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஓகே நம்மளால் எதை பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பூஸ்டாலையும் ஒரு சில இதாலையும் வந்து சைலண்ட் பண்ணேன், சைலண்ட் வந்து யூனிக்காக தான் பண்ணணும் புதுசாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண ஒரு விஷயம். ஓகே அப்படியே இதாகி இப்போ வந்து ஏதோ ஒரு ஓகே நம்மளாலே வந்து ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இதால் வந்து ஆக்கவுண்ட் நாங்கள் சும்மா ஒரு சின்ன க்ரூ மெம்பர்ஸோடு வந்து பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். யா திஸ் ஹவ் இஸ் எவால்வ். யூடியூப் சேனல் வந்து நடுவில் அப்படியே ஹார்மோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அப்போ வந்து யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணேன். அப்படி தான் யூடியூப் சேனல் தானது. அதுக்கப்புறம் வந்து எதை ஒன்று போட்டாலுமே என்ன போடுறதுன்னு தெரியாமல் வந்து மியூசிக்கல் கவர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரபிக் குத்து பண்ணி போட்டிருந்தேன். அது என் கூட இருக்கவங்க நிறைய பேர் சூப்பர் சூப்பர்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வீடியோ போட போய் அப்படியே ஆகி போய் அப்புறம் மூஞ்சியை காமிச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பியூடிபை இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பார்த்து அவங்களுமே நம்மளும் நிறையா பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அது மாதிரி போட போய் எவ்வளோ நேரம்டா ஐயோ ஓகே இப்படி தான் வந்து இந்த பொசிஷன் எவால்வ் ஆச்சு மேடம். அண்ட் தென் வந்து வாட் ஆர் த மெயின் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் யுவர் டே டு லைஃப். பெருசாலாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நான் ரொம்ப இதாகலை. என்ன இந்த ஸ்கூல்ஸுக்கெலாம் வந்து போய் இன்ட்ரிவ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வேகன்சி இல்லை பாயின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து
மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ எது பண்ணாலும் வந்து யாராவது அங்கே பண்ணியிருப்பாங்க. இப்போ ரஹ்மான் சார் வந்து நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம்னா அது ஏற்கனவே அவர் பண்ணியிருந்திருப்பார். அப்போ வந்து என்னடா அது இவர் பண்ணிட்டார், வேறு நம்ம புதுசாக போகணும், வேறு ஏதாவது புதுசாக போகணும், புதுசாக போகணும், புதுசாக போகணும் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் இது இருக்கும். அதனால் வீட்டில் உட்காந்து யோசிக்கிறது தான், மைண்ட் அளவில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கூலில் சொன்ன மாதிரி அது அவ்வளோதான், மற்றபடி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்ட் தென் எதுவும் ஃப்ளாஷ்பேக் இருக்கா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண? அண்ட் உங்கள் பார்ட்னர் எப்படிப்பட்ட பார்ட்னர் சொல்லுங்க, செலிபிரிட்டி அவர்களே பார்ட்னர் ரொம்ப நல்ல பார்ட்னர். அண்ட் ஃப்ளாஷ்பேக் இருக்கா? இப்போதான் பார்ட்னர் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக எத்தனை நிமிஷமாக சொன்னேன்னு தெரில, பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடித்தேன். அண்ட் தென் வந்து வை டிட் யூ சூஸ் மியூசிக் ஃபீல்டு? மியூசிக் ஃபீல்ட் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா இவன் கசின் சார்லஸ் அவன் வந்து கீபோர்டெலாம் வாசிக்கிறது பார்க்கல, நம்மளும் கீபோர்டு வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய இது இருந்துச்சு, ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதில் வந்து எப்படி மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கப்புறம் தான் ஒரு படம் வழிபோக்குன்னு ஒரு மூவி, அதுக்கு வந்து மியூசிக் பண்ணேன், அதை ட்ராப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எழுந்தாப்பினே முன்னாடி அதுக்கு முன்னாடி பண்ணது, ஒரு இதில் பண்ணுவோம் நல்லா இருக்காது, அப்போ அதை வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி, மியூசிக் ப்ரொடக்ஷன், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது, சவுண்ட் ட்ராக்ஸ் அந்த மாதிரி அப்படியே வந்தாச்சு. யா ஸோ யா கைஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்துச்சு. உண்மையாகவே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன். ஸோ யா கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை. எல்லாத்தையும் முடிச்சாச்சு, அப்படி இந்த ஸ்கிப்பான க்வெஸ்சன்ஸும் சொல்லிடலாம் பார்க்குறேன். What? No.